மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 78 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திற்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழக கடலோர மாவட்டமான நாகப்பட்டினத்தில் உள்ள பூம்புகார் கடற்கரையில் கடல் அலை சுழற்சியின் காரணமாக இயந்திர மீன்பிடி படகுகள் கடற்கரைக்கு அருகில் வந்து மீன்களை இறக்கவும் மீன்பிடி படகுகளுக்கு தேவையான டீசல் பனிக்கட்டி மற்றும் இதர பொருட்களை ஏற்றி செல்லவும் இயலாத நிலை உள்ளது. இதனால் தற்போது பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு கட்டு மரங்களை பயன்படுத்தி மீனவர்கள் சிரமப்பட வேண்டியுள்ளது. எனவே இச்சிரமத்தை போக்க பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். பூம்புகார் பகுதி மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 1995 பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தார். அவர் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட காலத்தில் இத்திட்டம் தொடர்பாக ஆகஸ்ட் 2001 பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 40 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறையின் ஒப்புதல் கிடைக்க பெற்ற பின்னர் பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தின் திட்ட மதிப்பீட்டத்திற்கு ஒப்படைப்பு செய்து தமிழக முதல்வர் உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் 78 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார். பூம்புகாரில் அமைக்கப்பட உள்ள புதிய மீன்பிடி துறைமுகத்தில் அவை தடுப்பு சுவர், படகு அணையும் சுவர், மீன் ஏலக்கூடம், சாய்வு தளம், சாலை, கான்கிரீட் தளம், மீன் வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, தகவல் தொடர்பு போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் இப்புதிய மீன்பிடி துறைமுகத்தினால் பூம்புகார் மற்றும் அதனை சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களது மீன்பிடி தொழிலை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளும் வகையில் 11 மீட்டர் நீளமுள்ள 150 டி இயந்திர படகுகளும் 13 மீட்டர் நீளமுள்ள 200 இயந்திர படகுகளும் என மொத்தம் 350 இயந்திர மீன்பிடி படகுகளையும் 350 நாட்டு படகுகளையும் நிறுத்தும் வகையில் உருவாக்கப்படவுள்ளது. இந்த புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படுவதன் மூலம் 17 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 30,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.